ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யூராஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, January 24th நிஃப்டி, ஃபின்நிஃப்டி அண்ட் பேங்க் டு டெய்லி டூ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் சிட்டி எந்த மாதிரி இருக்கும் சொல்லி பார்க்கும்போது, டவ் ஜோன்ஸ் பொறுத்தவரை நமக்கு ப்ரீவியஸாக ஒரு ஸ்டார்ட் பண்ண கரெக்ஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ அந்த புல் பேக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு 38 ரேஸ் பண்ணியிருக்கான். ஸோ 38 நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிடன்ஸ் ஒன்றுன்றா மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இன்கேஸ் நமக்கு 38 ஷார்ப் பேக் கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 50-61 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் ப்ராக்ரஸ்ன்றதுனால மார்க்கெட் இமீடியட்டாக 38 ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கரெக்ஷன் கொடுத்ததுனாலும் அது நமக்கு கரெக்ஷன் கன்வீன்ஸ் தான் இண்டிகேட் பண்ணும். ஓகே, சிங்கப்பூர் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கான் சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தவரை மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, ப்ரீவியஸில் நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுத்துட்டு நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ அந்த புல் பேக் நமக்கு சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ரீவியஸே கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல ராலி கன்வீன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லணும்னா, மார்க்கெட் கன்சல்டேஷன் தான் இண்டிகேட் பண்ணுறாங்க, கரெக்ஷன் கொடுக்குறதுக்கான ப்ராபர்ட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் பொறுத்தளவு நம்ம டவ் ஜோன்ஸும் சிங்கப்பூர் நிஃப்டியும் கன்சல்டேஷன் தான் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ பிரேக் அவுட் கொடுக்கும்போது நமக்கு ட்ரெண்டு கன்வீன்ஸான ராலி கன்வீன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி இருக்கும். ஓகே, நம்ம மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரீட்டேஸ்மெண்ட் 78 ரேஸ் பண்ணால், ஸோ அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கன்சல்டேஷனை பொறுத்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ட்ரெண்டு கன்யூஸ் தான் இண்டிகேட் பண்ணும். இன்கேஸ் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் நமக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணும். அதிகபட்சம் கரெக்ஷன் கொடுத்தனா எவ்வளோ வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மைனர் ரீட்டேஸ்மெண்ட் 78 ஆனால் நமக்கு 17982 ரேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்தல எந்த மாதிரி அமையலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேப் அப் கொடுத்த மாதிரி ஒரு லாங் கேப் அப் கொடுத்துட்டு நல்ல ஒரு புல் பேக் கொடுத்ததுன்னா நமக்கு இந்த ஹார்மோனி சப்ளை ஜோனை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹார்மோனி சப்ளை ஜோனை பொறுத்தளவு நமக்கு பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நமக்கு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு கன்சல்டேஷன் கிடைச்சிட்டு அகைன் நமக்கு ஹார்மோனி சப்ளை ஜோனை கட் பண்ணால் மட்டும் நமக்கு ராலி கன்வென்ஷன் நடக்கும். அது எவ்வளோ தூரம் பிளான் சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கோட ஹையான 18,275 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மைனர் திருவியை கொண்டா ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இப்போ ரீசன் சொல்லி பார்க்கும்போது, இதுக்கான சப்வே ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா, இது நமக்கு 0 இருக்கும், இது 1 இருக்கும், இது நமக்கு செகண்ட் வேவாக இருக்கும். நாளைய மார்க்கெட் கேப் அப் கொடுக்கும்போது அது நமக்கு தேர்ட் வேவாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இந்த கரெக்ஷன் வந்து நமக்கு 4th வேவாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஹார்மோனி சப்ளிஜனை கட் பண்ணும்போது இது நமக்கு 5th வேவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு 5-way ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தவரை நமக்கு பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது. இது எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபார்மான மைனர் லோவுக்கும் வரக்கூடிய ஹை, அதாவது சிங்கோட ஹையில் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா அந்த ஹைக்கும் எடுக்கும்போது மேக்ஸிமம் 38 வரைக்கும் தான் வரும். மார்க்கெட் 38 கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ இதுதான் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ நிஃப்டிக்கான செகண்ட் புல்லிஷ் வேரியேஷன் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் சேம் அதே வேவ் கொண்டு தான் லைக் இந்த இடத்துல மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய மார்க்கெட் நியூட்ரல் ஆர் கேப்பபிள் ஓப்பன் ஆகிட்டு மைனர் புல் பேக் கொடுத்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட நமக்கு இந்த ஹார்மோனி சப்ளை ஜோனை ரீச் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு ஷார்ப்பான கரெக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபார் த ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கான வேவ் கவுண்டை பொறுத்தவரும் 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த ஹார்மோனி சப்ளை ஜோன்லேயே நமக்கு 5-way ஸ்ட்ரக்சர் முடியும் போது இந்த இடத்துல நமக்கு புல் பேக் அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நமக்கு புல் பேக் ஷார்ப்பாக நடக்காத பட்சத்தில் அது நமக்கு டிஸ்ட்ரிபியூஷனாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய புல் பேக் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும்போது நமக்கு ஹார்மோனி சப்ளை ஜோன் வந்து ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஷார்ப்பான ரிஜெக்ஷன் எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மைனர் சிங்கோட பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரீட்டேஸ்மெண்ட் எடுக்கும்போது மார்க்கெட் மினிமம் 38 ரேஸ் பண்ணும். மார்க்கெட் 38 கட் பண்ணும்போது நமக்கு தாராளமாக 61-78 ரேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எதுக்கு எவ்வளோ தூரம் கரெக்ஷன் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கும்போது, ப்ரீவியஸ் வேவ் கவுண்டை கம்பேர் பண்ணும்போது 0A, இது நமக்கு பியாக இருக்கும், இது நமக்கு சிலக், அகெயின் ABC. ஸோ இது நமக்கு 3-3 ஸ்ட்ரக்சர், அதாவது ஃப்ளாட் வேரியேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இது ஃப்ளாட்டாக கன்வெர்ட் ஆகும்போது, அதாவது ரீட்டேஸ்மெண்ட் 38 கட் பண்ணும்போது நமக்கு மினிமம் 61-78 கட் பண்ணும். மார்க்கெட் 78 கட் பண்ணும்போது நமக்கு ஸ்விங்கோட பாட்டை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான செகண்ட் வேரியேஷன். ஸோ இது இல்லாமல் இந்த இடத்துல கரெக்ஷன் வேரியேஷன் இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் இந்த சிங்கோட பாட்டத்துக்கும் இந்த மைனர் ஹைக்கும் ரீட்டேஸ் கொடுக்கும்போது மார்க்கெட் ப்ரீவியஸில் 5th சப்போர்ட் எடுத்துருக்கான். இந்த இடத்துல நமக்கு 61 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் 61 சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் நமக்கு 61 கட் பண்ணால் மட்டும் நமக்கு 78 மார்க்கெட் ப்ரீவியஸ் பாட்டத்தை ரேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல அக்ரெசிவான கரெக்ஷன் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோக்கானது ஷார்ப்பான கரெக்ஷன் கொடுத்ததுன்னா, அதாவது நம்ம ரீட்டேஸ்மெண்ட் 78 ரீச் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு அக்ரெசிவான கரெக்ஷன் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரீட்டேஸ்மெண்ட் 78 ரீச் பண்ணும்போது இங்கேயும் நமக்கு கன்சல்டேஷன் தான் கொடுக்கணும், ஷார்ப்பான புல் பேக் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு கன்சல்டேஷன் நடந்துட்டு 78 கட் பண்ணும்போது
ஃபர்தராக நமக்கு கரெக்ஷன் கண்டினியூஸ் நடக்கும். ஸோ பேங்க் டூ பொறுத்த மார்க்கெட் நீங்கள் எந்த மாதிரி போயிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கேப் அப் கொடுத்தாலும் நமக்கு 43,000 வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த ரிஜெக்ஷனை தொடர்ந்துட்டு நமக்கு இப்போதைக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷனோட மார்க்கெட் க்ளோஸிங் வச்சிருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட் எந்த மாதிரி போகலான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 43,000 கட் பண்ணால் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதர்வைஸ் இந்த இடத்துல நமக்கு கன்சல்டேஷன் வந்து ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்குறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு இது நமக்கு ஜீரோவாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்ட் வே, இப்பொழுதுக்கு நமக்கு ஃபோர்த்து தான் ப்ராக்ரஸ் இருக்கான். ஸோ ஃபோர்த்தை தொடர்ந்துட்டு நாளைய மார்க்கெட் நமக்கு 43,000 கட் பண்ணிச்சா நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 78 43,183 ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுக்கான சப்பையை நம்ம பார்க்கும்போது 0, 1, 2 நாளைய மார்க்கெட் கேப் அப் கொடுத்தா நமக்கு தேர்ட் வேவாக இருக்கும். ஸோ அந்த தேர்டை பொறுத்தவரை நமக்கு ப்ரீவியஸ் கையில் ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா ஃபோர்த் வே நடக்கலாம். ஸோ ஃபோர்த்தை தொடர்ந்து அகைன் நமக்கு ப்ரீவியஸ் கையை கட் பண்ணும்போது நமக்கு ஃபிஃப்த் வே போகலாம். ஸோ ஃபிஃப்த் வே பொறுத்து முன்ன சொன்ன மாதிரி நம்ம 78 எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் நமக்கு 43,103 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபர்ட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு செகண்ட் வேரியேஷனை பொறுத்து எந்த மாதிரி இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு ரெயின் மூன் மார்க்கெட் கிடைக்கும். ஸோ அந்த ரெயின் மூன் மார்க்கெட்டை பொறுத்து எந்த மாதிரி இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த புல் பேக் ஆனது மைனர் ரீட்ரேஸ்மெண்ட் 78 ரீச் பண்ணும்போது இங்கேருந்து நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல நமக்கு ரெயின் மூன் மார்க்கெட் கிடைக்கும். அதாவது அகைன் நமக்கு ப்ரீவியஸ் பாட்டத்தை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனர் சிங்கோட பாட்டத்துக்கும் இன்னைக்கு ஃபார்மான ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுபடி மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்கும்போது நமக்கு 61 ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபர்ட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் 61 ரீச் பண்ணும்போது நமக்கு புல் பேக் கொடுக்கும். ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான செகண்ட் வேரியேஷன். ஸோ இந்த இடத்துல அக்ரெசிவான கரெக்ஷன் எந்த மாதிரி நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா நாளை மார்க்கெட் ஆனது நமக்கு இமீடியட்டாக கேபிள்னு கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் 78 ரீச் பண்ணால் மட்டுமே நமக்கு அக்ரெசிவான கரெக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் பொறுத்தும் நம்ம மைனர் சிங்கோட பாட்டத்துக்கும் இன்னைக்கு ஃபார்மான ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் 78 ரீச் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி நமக்கு 78 கட் பண்ணும்போது நமக்கு ஃபர்தராக கரெக்ஷன் கொடுக்கும். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான கரெக்ஷன் வேரியேஷன். ஓகே, ஃபின்னிஃப்டி எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபின்னிஃப்டியை பொறுத்தது கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்து நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது நமக்கு 19,993 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ஜோனில் நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ட்ரெண்டு கன்டினியூஷன் நடக்கும். இன்கேஸ் நமக்கு இந்த இடத்துல மைனர் புல் பேக் கொடுத்துட்டு ஃபர்தராக ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நமக்கு ரேஞ்ச் மூன் மார்க்கெட் கிடைக்கும். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தவரை நமக்கு 61 ரீச் பண்ணும்போது அகைன் புல் பேக் கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.